ஏதாவது மின்வாரியத்தினுடைய நிலைமைகளை இந்த அளவிற்கு சீரழிந்ததற்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள். குறிப்பாக 37 விழுக்காடு அளவுக்கு ஒரே வருஷத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தியது கடந்த அதிமுக அரசு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்தணும்னா ஒன்று கர்நாடகாவில் நடத்தணும், இல்லை குஜராத்தில் நடத்தும். பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு கேஸ் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தும், பெட்ரோல் டீசல் உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தும். உண்மையிலுமே மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு இயக்கமாக இருந்திருந்தா, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருந்தா இந்த உயர்வுகளை கண்டித்து அவங்க போராட்டம் நடத்தும். ஏன் அவங்களால நடத்த முடியல போராட்டம்? 410 ரூபாய்க்கு 2014 இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1120 ரூபாய்க்கு விற்கிது. பிஜேபி யார் ஆதரிக்கிறா? அதிமுக ஆதரிக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் யார் ஒன்றா நின்று சேர்ந்து மக்களை சந்திக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அதிமுக கேஸ் சிலிண்டர் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் போராட்டம் நடத்தி இருக்கணும். இல்ல இந்த துறையை நிர்வகித்தவர் நாமக்கல்ல ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு முன்னாள் அமைச்சர் அவர். ஏதாவது மின்வாரியத்தினுடைய நிலைமைகளை இந்த அளவிற்கு சீரழிந்ததற்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள். குறிப்பாக நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 10 வருடங்களில் மின்சாரத்துறைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு எவ்வளவு? 10 ஆண்டுகளில் மின்சார வாரியம் கூடுதலாக ஏற்பட்ட கடன் சுமை எவ்வளவு? 10 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் செலுத்தக்கூடிய வட்டி விகிதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம், எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அது எதனால் அந்த வட்டி உயர்ந்தது, என்ன விலைக்கு கடந்த ஆட்சியில் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டது, எப்படி நிர்வாகம் செய்யப்பட்டது? நான் கேட்குறேன், 159,000 கோடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன். சரி, இவ்வளவு கடன் வாங்கி கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தி நிறுவுதிறன் அதிகரிக்கப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. தனியாரிடம் கொள்முதல் செய்யப்பட்டது, தனியாரிடங்கள் ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, ஆனால் வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தி அதிகரிக்கப்படலை. ஆக 159,000 கோடி கடன் கடந்த ஆட்சியினுடைய நிர்வாக கோளாறுகளின் காரணமாக ஏற்பட்ட கடன் சுமை. குறிப்பாக ஆண்டுக்கு வந்து நம்ம 16,500 கோடி ரூபா வட்டி கட்டுறோன்னா அது யாரால் ஏற்பட்ட இழப்பு, எதனால் வந்த வட்டி, எதுவுமே சிந்திக்காமல் அது இன்னொரு கருத்தை கூட சொல்லியிருக்காங்க, வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் மின்கட்டணமே உயர்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு. 2012, 2013, 2014 தொடர்ந்து மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பாக 37 விழுக்காடு அளவுக்கு ஒரே வருஷத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தியது கடந்த அதிமுக அரசு. இதெல்லாம் மறந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் கருத்துக்களையும் வெளியிடுறாங்க. இந்த மின்கட்டணத்தினுடைய உயர்வை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன். நான் அதாவது எந்த அளவிற்கு வந்து ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்துருக்கிறது, எந்த அளவிற்கு கடிதங்களை அனுப்பி 28 முறை ஒன்றிய அரசு, ஆர்இசி, பிஎஃப்சி நிதி நிறுவனம், மேல்முறையீட்டு ஆணையம் ஆப்டல், அதே போல் ஒழுங்குமுறை ஆணையம், இவங்கெல்லாம் சேர்ந்து 28 முறை கடிதங்களை கொடுத்துருக்காங்க. வங்கிகள் கடன் வழங்க முடியாத அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கி கண்டிப்பாக உயர்த்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லணும். மொத்தம் 2,37,00,000 பேர் இருக்காங்க, அதாவது வந்து வீடு மற்றும் குடிசை பயன்பாட்டில், அதில் 1 கோடி பேருக்கு எந்த விதமான உயர்வுகளும் இல்லை, பாதிப்புகளும் இல்லை. அதுக்கு அடுத்து 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய 63,35,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 170 ரூபாயிலிருந்து 225 ரூபா 2 மாதத்துக்கு, அதில் ஒரு மாதத்துக்கு கணக்கெடுத்திங்கன்னா 27 ரூபா 50 பைசா தான், ஒரு நாளைக்கு 1 ரூபா கூட உயர்த்தப்படலை. ஆக பொதுமக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு தான் இந்த உயர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் வந்து 2-3 ஸ்லாப் இருந்தது வந்து ஒரே ஸ்லாப்பாக மாற்றிருக்கிறோம். நீங்கள் 500 வரைக்கும் பயன்படுத்தினவங்க பார்த்திங்கன்னா 1,136 ரூபா கட்டக்கூடிய அந்த சூழல், 1,130 ரூபா கட்டக்கூடிய அந்த சூழல் இருந்து 501 போயிட்டாலே வந்து 656 ரூபா கூடுதலாக கட்ட வேண்டிய சூழல் இருந்தது. இது நிறைய நீங்கள் பத்திரிகையாளரை கேட்டீங்க, ஏன் சார் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வருது அப்படின்னு. இதனால் என்னென்னா 2 மின் இணைப்பு பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதெல்லாம் ஒரே ஸ்லாப்பாக கொண்டு வந்து அதற்கான கட்டண விகிதத்தில் மாற்றங்கள் தான் செய்யப்பட்டிருக்கோ தவிர, முழுக்க வந்து கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட இந்த கடந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீரழிவுக்கு காரணமாகவும், ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் காரணமாகவே இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து பொதுமக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன.
மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பக்கம் போராட்டம் நடத்தப்படுறாங்க, இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து கருத்துக்களை நான் சொன்னதை பார்த்தேன், சமூக வலைத்தளத்திலையும் பத்திரிகையிலையும் பார்த்தேன், தொலைக்காட்சியிலையும் பார்த்தேன். நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் நடத்தணும்னா ஒன்று கர்நாடகாவில் நடத்தணும், இல்லைனா குஜராத்தில் நடத்தணும். தமிழ்நாடு மின்சார வாரியம் நிர்ணயித்துக்கிற கட்டணம் எவ்வளவு? கர்நாடகாவில் 100 யூனிட் வரைக்கும் வசூலிக்கும், நம்ம 100 யூனிட் வரைக்கும் இலவசம் கொடுக்குறோம், 100 யூனிட் வரை கர்நாடகாவில் வசூலிக்கக்கூடிய கட்டணம் எவ்வளவு? குஜராத்தில் வசூலிக்கக்கூடிய கட்டணம் எவ்வளவு? இப்போ எந்த மாநிலங்களில் மின் கட்டணம் குறைவாக இருக்குது? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான், மாநில முதலமைச்சருடைய பொற்காலாட்சியில் மட்டும்தான் கட்டணங்கள், மின் கட்டணம் வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழில் தான் மிக குறைவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் வேணால் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு கேஸ் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துட்டோம், பெட்ரோல் டீசல் உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துட்டோம், உண்மையிலுமே மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு இயக்கமாக இருந்திருந்தால், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருந்தால் இந்த உயர்வுகளை கண்டித்து அவங்க போராட்டம் நடத்துட்டோம். ஏன் அவங்களால நடத்த முடியல போராட்டம்? 410 ரூபாய்க்கு 2014 இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1120 ரூபாய்க்கு விற்குது. இது யாரால உயர்த்தப்பட்டது இந்த கேஸ் சிலிண்டர் விலை? அதே போல் வந்து பெட்ரோல் விலை 72 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு 102 ரூபாய்க்கு இருக்குது. பெட்ரோல் விலை டீசலை பொறுத்த வரைக்கும் 54 ரூபாய்க்கு இருந்த டீசல் வந்து இன்னைக்கு 94 ரூபாய்க்கு டீசல் விலை இருக்குது. இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும், போராட்டம் நடத்திட்டோம், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகட்டும். யாரால் வந்து இந்த இழப்புகள் ஏற்பட்டது, எதனால் இந்த இழப்புகள் ஏற்பட்டது, இது எப்படி நிர்வாகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, எந்தவித புதிய மின் உற்பத்தி திட்டங்களும் சொந்தமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த 10 வருஷத்தில் இணைப்புக்கான நடவடிக்கையை எடுக்கலை. இப்போ நம்ம இப்போ அடுத்த 5 வருஷத்தில் 6220 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் நிறுவுதிறன் வந்து மின்சார வாரியத்தோடு இணைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. நான் இன்னும் கூட கேட்குறேன், நான் அதாவது தொடங்கப்பட்ட திட்டங்கள் 2006-11 தொடங்கப்பட்ட திட்டங்கள் வந்து கடந்த 10 வருஷம் முடிக்காதனால ஏற்பட்ட கூடுதல் வட்டி செலவு எவ்வளோ தெரியுங்களா? 12600 கோடி வட்டி மட்டும் 12600 கோடி ஏற்பட்டிருக்கு. இது யாரால் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, இது எல்லாம் சிந்திக்காமல் வெறுமனே வந்து அவங்க கட்சியும் இருக்குது, அதை மக்கள்கிட்ட காட்டணும், நாங்களும் அந்த கருத்துக்களை தவறே சொல்லலை, நான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லட்டும், பெட்ரோல் டீசல் விலைக்கும் சொல்லட்டும், கேஸ் விலைக்கும் சொல்லட்டும், அதெல்லாம் மறந்து மறைச்சு மக்கள்கிட்ட ஏமாற்றி உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போவும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகத்தில் தான் மின் கட்டணம் மிக குறைவாக உள்ளது, அது குறைந்த அதாவது அடித்தட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மாதம் ஒரு முறை மின் கட்டணம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பாக வந்து நான் இன்னும் கூட ஒரு வரி சேர்த்தே சொல்கிறேன், நான் கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்மிகை மாநிலம் சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் எடுத்து சொன்னாங்க, மின்மிகை மாநிலமாக இருந்தால் பதிவு செஞ்சு 4.5 லட்சம் விவசாயிகள் மின் இணைப்புக்கு காத்திருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட மின்சார உபரியாக இருந்தால் விவசாயிகளுக்கு கொடுத்துட வேண்டியதானே, ஏன் கொடுக்காம விட்டாங்க? அதாவது வந்து தனியார்கிட்ட கொள்முதல் பண்ணிட்டு நான் மின்மிகை மாநிலம் எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய உற்பத்தி 1/3 தான், 2 பங்கு பிரைவேட்டில் கொள்முதல் செஞ்சுட்டு மின்மிகை மாநிலம் எப்படி சொல்ல முடியும்? உண்மைக்கு மாறான கருத்தை சொல்லி 4.5 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புக்கு 21 வருஷம் வரைக்கும் காத்திருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் வாக்குறுதி. ஒரே ஆண்டில் 1 லட்சம் விவசாயிகள், அதுவும் 6 மாதத்தில் மின் இணைப்பு வழங்கி நிறைவு செய்யப்பட்டிருக்கு, அது மாநில முதலமைச்சருடைய திருக்கரங்களால். இந்த வருஷம் 50,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய திட்டத்திற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வாக்குறுதி தொடங்கியாச்சு. இரண்டாவது வாக்குறுதி, நிலைக்கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜ் ரத்து செய்யப்படுங்கிறது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. அந்த நிலைக்கட்டணம் இந்த மின் கட்டணம் மாற்றத்தின் மூலமாக நிலைக்கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, இதுவும் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதன் மூலமாக. அடுத்து வந்து மாதந்தோறும் மின்கட்டணம், இந்த மாதந்தோறும் மின்கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளருக்கு முதல்ல உங்களுக்கு புரிய வச்சிடறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கணக்கெடுக்க போகிறாங்கள, வீடு கணக்கெடுக்க போகிறாங்க, 2 மாதத்துக்கு ஒரு எடுக்கிறாங்க. இப்போ 1000 பேர் பணியாளர் இருந்தாங்கன்னா மாதம் எடுக்கும்போது 2000 பேர் பணியாளர் வேணும், பணியாளருடைய எண்ணிக்கை இரட்டி பார்க்கணும். இப்போ நம்ம சட்டமன்றத்தில் வந்து மின்மாற்றிகளுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சேர்த்து மீட்டர் பொருத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்போ டிபிஆர் முடிஞ்சு டெண்டர் ஸ்டேஜ் வந்துருச்சு. அதே அறிவிப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் வீடுகளுக்கு பொருத்துவதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு, அதற்கான பணிகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கின்றன. அப்போ ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டிங்கன்னா கணக்கெடுக்கக்கூடிய பணியாளருடைய வேலை அவங்களுடைய கேள்விக்குறியாயிரும். ஆக ஏதாவது ஒன்று தான் நம்ம இதில் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் வந்து செயல்படுத்தணும்னா பணியாளர் எடுக்கணும். நான் தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்,
அனைத்து வீடுகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு விரைவாக பொருத்தப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு நிச்சயமாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி மாதந்தோறும் கணக்கீடு மனு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும். இல்லை, இப்போ இருக்கிறவங்களுடைய பணியாளர் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ குறைந்த அளவு தான் சார் இருக்கு. ரெண்டு மாதம் இருக்கா தானே கணக்கு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் கண்டிப்பாக. அதாவது சார், ஒரு 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 நிமிஷம் முதல்ல வந்து பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் வாக்களித்து தேர்தலில் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி 5 ஆண்டுகளுக்கு நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம். ஆட்சி பொறுப்பேற்று 14 மாதம் ஆகுது. 14 மாதத்தில் 70% மேற்பட்ட வாக்குறுதிகளை மாநில முதலமைச்சர்கள் நிறைவேற்றியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 30% வாக்குறுதிகளுக்கு நமக்கு இன்னும் வந்து 4 வருஷம் இருக்குது. இந்த 4 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றலைன்னா நீங்கள் 5வது வருஷம் தேர்தலை சந்திக்கும் போது என்னென்ன வாக்குறுதிலாம் கொடுத்தீங்க நிறைவேற்றலைன்னு கேட்கலாம். அது 5 வருஷம் காத்துருங்கன்னு நான் சொல்லலை சார், 1 வருஷத்தில் 70% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறோம். மீதம் இல்லை, ஒரு வருஷம் 5 வருஷத்தில் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலை. 1 வருஷத்தில் 70% நிறைவேற்றிட்டோம், மீதம் இருக்கக்கூடிய 30% தான் இருக்குது. அதுவும் இப்போ படிப்படியாக நிறைவேற்ற போகிறோன்னு சொல்கிறோம். அதனால் படிப்படியாக நிறைவேற்ற போகிறோன்னு சொல்கிறோம். நான் ஒன்றே ஒன்று தான் தெரியாமல் நான் கேட்குறேன், இவ்வளோ கேள்வி கேட்குறவங்க போராட்டம் நடத்துகிற அதிமுக பார்த்து எத்தனை மகளிருக்கு செல்ஃபோன் கொடுக்குறீங்கன்னு யாராவது கேட்டிங்களா? யாராவது தெரியாமல் கேட்குறேன் நான், இவ்வளோ மகளிருக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து செல்ஃபோன்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? இன்னும் ஒன்று கூட கேட்குறேன் நான், நேற்று கூட வந்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் கொடுத்த பேட்டியில் அங்கே இருக்கிற பத்திரிக்கை அதை முழுசாக பார்த்தேன் நான், யாருமே அது கேள்வியே கேட்கல. சார், குஜராத்தில் என்ன சார் கட்டணும்னு யாராவது கேட்டாங்களா? கர்நாடகாவில் என்ன சார் கட்டணும்னு யாராவது கேட்டாங்களா? கோல் இறக்குமதி செய்கிறீங்களே, தமிழ்நாட்டில் $143 கோல் இறக்குமதி செய்கிறாங்க. இதுவே வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன? இப்போ ஒன்றிய அரசு வந்து $203 நீங்கள் கொள்முதல் செய்யுங்கன்னு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கு. $143 ஏன் சார் $203 வந்து நீங்கள் சுற்றறிக்கை அனுப்பிச்சு? யாராவது கேட்கணும் இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் இங்கே இருந்தால் கூட உங்களுடைய செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் அங்கே இருப்பாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குற கேள்விகள் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். இல்லை சார், நான் 2 மாதம் அதிகப்படியாச்சுன்னா அந்த ரேட் வந்து டபுளாக மாறுது. அப்போ அந்த இலவசன்றதே வந்து பெரும்பான்மையான நட்பர்கள் வந்து எங்களுக்கான பலனே இல்லைங்க, 100 யூனிட் கொடுத்து என்ன பலன் இருக்குது அப்படின்ற. இப்போ 500 யூனிட்க்கு மேலே போனால் அப்படியே சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதுங்களா? அந்த இலவசமான இல்லை, சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகலையே சார். இப்போ அதே தான் பண்ணுறோம், ஒவ்வொரு ஒரே ஸ்லாபாக தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் ஒரு ஸ்லாப் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த இப்போ 656 ரூபா 501க்கு போயிட்டால் நீங்கள் கூடுதலாக கட்டணும், அதெல்லாம் இப்போ சரி செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஸ்லாப் தான், இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டால் நீங்கள் சேர்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 501க்கு மேலே என்ன கட்டணம் இருக்கோ அதுதான் நீங்கள் செலுத்த போகிறீங்க. அதனால் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், மாதந்தோறும் கணக்கீடு என்பது டிடி மீட்டருக்கு இப்போ டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதை பொறுத்தனோடனே இப்போ அது ஆரம்பித்த உடனே வந்து ஸ்மார்ட் மீட்டருக்கான பணிகள் நாங்கள் டெண்டர் விட போகிறோம். முடிஞ்ச பிறகு விரைவாக வந்து மாதந்தோறும் கணக்கீடு செயல்படுத்தப்படும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நான் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக கேட்குறேன், பிஜேபியில் 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்கல்ல, கேட்கலாம்ல சார் யாராவது? மக்களுக்கு தானே சார் அது வருது, அடித்தட்டு மக்களுக்கு தானே சார் வருது? நான் என்ன சார் அதை சொல்லக்கூடிய கருத்துக்களில் நான் ரொம்ப தெளிவாகவே நான் கேட்குறேன், நான் உண்மை நிலையை நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். இல்லை, இப்போ அடுத்த கட்டம் ஒரு சார் அதாவது 5 வாக்குறுதி மின்வாரியத்தில் கொடுத்தா இப்போ 3 வாக்குறுதி நிறைவேற்றுக்கு இன்னும் 2 வாக்குறுதி பெண்டிங் இருக்குது. நீங்கள் ஒரு சீரழிஞ்ச மின்சாரத்துறையை சீர்படுத்தி மேம்படுத்தி 1 வருஷத்தில் 2200 கோடி சேமிப்பை உருவாக்கியிருக்கிறோம். வட்டி குறைச்சதுலேருந்து நிர்வாக செலவினங்கள் குறைச்சதுலேருந்து 2200 கோடி சேமிப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக தரமான மின்சாரம், தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும், மின் உற்பத்தியை அதிகரிக்கணும். இந்த 2 பணிகள் செஞ்சால் தான் வரக்கூடிய தொழிற்சாலைகள் தேவையான மின் இணைப்புகளுக்கு தேவையான. இப்போ நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 1 வருஷத்தில் மட்டும் ஏறத்தால 500 மெகாவாட் அளவுக்கு கூடுதலாக நுகர்வு வந்திருக்கு. இப்போ அப்போ அதுக்கான கட்டமைப்பை நீங்கள் வலுப்படுத்தலைன்னா மின் விநியோகத்தில் தடை ஏற்படும். அதுக்கான பணிகள் தான் இப்போ நாங்கள் தொடங்கி செஞ்சுட்டு இருக்கோம். அன்பு சார் ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்றலாம், அந்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க மாநில முதலமைச்சர் அவர்கள். 16,500 கோடி இந்த கட்டண உயர்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு முறை நாளைக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்கப்புறம், அதை நடத்தக்கூடிய அரசியல் கட்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்கப்புறமோ இல்லை திங்கக்கிழமை நடத்தினதுக்கப்புறமோ ஒரே ஒரு கேள்வியை தயவு செஞ்சு நீங்கள் அவங்ககிட்ட யாரெல்லாம் எங்கெங்கே பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. இல்லை நான் என்ன ஆர்ப்பாட்டத்தில் போய் கேட்குறதான்னு கேட்குறேன், அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் கேளுங்க, நான் தவறாக சொல்ல கேட்கக்கூடிய கேள்வி கேளுங்க.
முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் அதிமுக ஆட்சியில் கட்டணமே உயர்த்தலைன்னு. நேற்று தங்கமணி சொல்லியிருக்காரு கட்டணமே உயர்த்தலைன்னு. 2012 எவ்வளோ உயர்த்தினீங்க, 13 எவ்வளோ உயர்த்தினீங்க, 14 எவ்வளோ உயர்த்தினீங்க எழுதும். 37 விழுக்காடு உயர்த்தியிருக்காங்க, 37 விழுக்காடு கட்டணங்களை உயர்த்தியிருக்காங்க. கடன் எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க, 159,000 கோடி கடன் உயர்த்தியிருக்காங்க. வட்டி எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க, 16,500 கோடி கட்டளவுக்கு வட்டி உயர்த்திருக்காங்க. இவ்வளோ எல்லாம் கடன் சுமை வட்டி எல்லாம் அதிகரித்து எவ்வளோ சார் கூடுதல் நிறுவுதலன் மின்வாரியத்தில் இணைச்சிங்கன்னு கேளுங்க. எவ்வளோ மேம்படுத்துனீங்கன்னு கேளுங்க. என்ன செலவினங்கள் குறைச்சிங்கன்னு கேளுங்க. நிர்வாகத்தில் என்ன கடந்த காலங்களில் என்ன வந்து மேம்படுத்தப்பட்டதுன்னு கேளுங்க. நான் தெரியாமல் சொல்ல, இது வந்து ஒரு வாதமோ விவாதமோ கிடையாது. வாரியத்தை மேம்படுத்தணும், தரமான மின்சாரம் தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும், மின் உற்பத்தி நம்ம சொந்தமாக அதிகரிக்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும். இந்த வலுப்படுத்துறதுக்கு தான் 316 துணை மின் நிலையங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தில் 2 ஆண்டுக்கான அறிவிப்புகளில் மனு முதலமைச்சர்கள் கொடுத்து அதற்கான பணிகள் இப்போ டெண்டர் விடக்கூடிய பணிகள் நடந்துகிட்ருக்கு. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையான மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கான மின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்களில் நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாக தவறான்னு பாருங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காலங்களில் எவ்வளோ உயர்த்தப்பட்டதுன்னு பாருங்கள். அந்த இயக்கங்களை சார்ந்தவர்கள் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த அளவுக்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நான் இன்னொன்று சார் தெளிவாக சொல்லிடுறேன், உங்களுக்கே சில ஒரே நிமிஷம் தெளிவான சில சந்தேகங்கள் இருக்குது. அதாவது வந்து அந்த 100 யூனிட் வரைக்கும் வந்து அதாவது இந்த அரசு மானியம் வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து கேஸ் மாறி வந்து நாளைக்கு ஏதாவது வந்து வரும்னு சொல்லிட்டு வராமல் போயிருமோன்னு சில ஐயப்பாடுகள், சில பேர் சமூக வலைத்தளங்களில் தவறான பதிவுகளை பதிவிடுறாங்க. அதாவது கேஸ் மானியத்துக்கும் மின்சார மானியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 9,048 கோடி போன வருஷம் முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுத்தாங்க தமிழக அரசின் மூலமாக. இந்த வருஷம் வந்து இந்த மின்கட்டண மாற்றியமைப்பின் மூலமாக வந்து 3,496 கோடி அரசு மானியம் கொடுப்பதற்கு, கூடுதலாக கொடுப்பதற்கு இதில் உத்தேசிக்கப்பட்டிருக்கு. ஆக 12,500 கோடி அளவுக்கு அரசு மானியம் இதில் கொடுக்குறாங்க. இப்போ 12,500 கோடி கொடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேஸ் மானியத்துக்கு இதுக்கு முதல்ல நம்ம ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கேஸுக்கு எப்படி மானியம் சொன்னாங்கன்னா, ஒன்றிய அரசு வந்து நீங்கள் சிலிண்டருக்கு பணத்தை கட்டி வாங்கிடுங்க, நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க. உங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு மானியம் வருது கைக்கு, யதார்த்தமாக சொல்லுங்கள். அப்போ நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கூடியவங்ககிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. சரி, நீங்கள் கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எவ்வளோ பேர்த்துக்கு சார் நீங்கள் அக்கௌண்ட்டில் கேஸ் மானியம் போட்டீங்கன்னு கேளுங்க. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், இந்த மானியம் என்பது வந்து நுகர்வோர் கட்டிட்டு திருப்பி செலுத்துவதல்ல, மானியம் கழித்து கொள்ளப்பட்டு தான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக 101-200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0-100 முழு மானியம். 101-200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே 1 ரூபா தான் இருந்தது மானியம். இப்போ வந்து 2.5 ரூபா மானியம், 1 ரூபா 25 பைசா மானியம் உயர்த்தப்பட்டு 2.5 ரூபா தான் வசூலிக்கிறாங்க. 4.50 ரூபாயில் 2.5 ரூபா அவங்க பணம் கட்ட போகிறாங்க. 1.5 ரூபா கட்டினவங்களுக்கு இப்போ 75 பைசா தான் கூடியிருக்கு. ஆனால் மானியம் 1.5 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மானியம் அதிகம், அவங்க கட்டக்கூடிய கட்டணம் குறைவு. அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மானியங்கள் வந்து கழித்து கொள்ளப்பட்டு தான் மீதம் இருக்கக்கூடிய கட்டணங்களுக்கு வசூல் செய்யப்படுகிறது. அதுதான் ரொம்ப தெளிவாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை, அது சம்மந்தமாக ஏற்கனவே பல கருத்துக்கள் வரப்பெற்று அந்த கருத்துக்கள் அடிப்படையில் உயரதிகாரிகள் சென்று அதை ஆய்வு செய்து அந்த பணிகள் வந்து அது எதுவும் இப்போ செஞ்சது இல்லை சார், முன்னாடி செஞ்ச இது அது அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தான் அந்த பணிகள் இப்போ முடிக்க போகிறோம். நான் ஒன்று மட்டும் நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்களே வந்து சொல்கிறீங்க இப்போ வந்து தெர்மல் பிளான்லாம் இனிமேல் வேண்டாம். நானும் அதில் அந்த கருத்தில் தான் இருக்கேன். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சோலாரு விண்டு இந்த மாதிரி வந்து மின்சாரம் விநியோகம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட நான் ஒரு கருத்து கேட்குறேன். என்றைக்காவது சூரிய மின் உற்பத்தி, இப்போ வெயில் குறைஞ்சிருக்கு, சூரிய மின் உற்பத்தி குறையும், காற்று குறைஞ்சா காற்றாலையில் மின்சார உற்பத்தி குறையும். அப்போ அதை ஈடு செய்கிறதுக்கு நம்ம வந்து தெர்மலருந்து தான் எடுக்கிறோம். அப்படி சொல்லக்கூடியவங்க என்னென்னா, அந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க எனக்கு வந்து காற்றாலையோ சூரிய மின் உற்பத்தியோ இது மட்டும் எனக்கு மின்சாரம் வரும்போது மின்சாரம் கொடுத்தா போதுங்க, அந்த நேரங்களில் ஈடு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து தெர்மல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? நான் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய நீங்களே ஒரு கருத்தை சொன்னால் கூட அது மாற்றி அதற்கான மாற்று ஏற்பாடு என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிக்கணுமா இல்லைங்களா?
எங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், நாங்கள் வந்து எனக்கு சோலாரும் விண்டும் கரண்ட் வர்றப்போ கொடுக்கணும்னு யாரும் சொல்ல முடியுமா? இப்போ அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன, நம்ம தெர்மலில் தான் எடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய திட்டங்கள் முடிக்கணும், அந்த திட்டங்கள் முடிப்பதற்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் செயல்படுத்தணும். பட் எண்ணூரை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்யப்பட்டிருக்கு, அது ஏற்கனவே சரி செய்யப்பட்டிருக்கு. அது அது சம்மந்தமாக வந்து துறையில் திரும்ப ஆய்வு செய்ய சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இருக்கு விவசாயிகளுக்கான பம்ப் செட் கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு போடக்கூடிய திட்டங்கள் நடைமுறையில் இருக்கு அவங்களுக்கு இருக்கு. உங்கள் வீட்டில் சோலார் போட்டிங்களா சார்? உங்கள் வீட்டில் சோலார் போட்டிருக்கீங்களா சார்? இப்போ நான் என்ன சொல்றது, நம்ம முதல்ல வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடைமுறைப்படுத்திருக்கோம்னு பார்க்கணும். இல்லை இல்லை சார், உங்களுக்கு வீட்டில் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த வீட்டில் போட்டிருக்காங்களா? இல்லை சார், அந்த வீட்டில் போட்டிருக்காங்களான்னு கேட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, மானி இருக்கு, மானி இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல விவசாயிகளுக்கு நான் ரொம்ப இழுக்க வேண்டியதில்லை. மானியம் இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது, அதுக்கான விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. நான் பொறுத்த வரைக்கும் அதாவது மேற்கூரையில் போடக்கூடிய மின்சாரம் வந்து குறிப்பாக 220 MW 139 MW வந்து இந்த ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 139 MW அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் சூரிய மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. ரூப் டாப்பில் போட்டது மட்டும் அதுக்கான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த வருஷம் போல் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னென்னா சில நேரங்களில் வந்து நீங்கள் அது என்ன நிலைமை, என் பாலிசி நோட்டை எடுத்து பாருங்கள், மின்சாரத்துறையினுடைய பாலிசி நோட்டை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு என்னங்கிறதுல, என்ன எவ்வளோ மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு. ஒரு வருஷத்தில் செஞ்ச சாதனைகள் தொகுதி வரையாக கொடுத்தோம். 234 தொகுதிகளில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் வச்சோம், பத்திரிகையாளர்களுக்கு அங்கே கொடுத்தோம். அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மேம்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுல. அதனால் தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழக மக்களுக்கு தேர்தலில் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, மற்ற மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அந்த மாநிலத்தில் ஒரு மின்கட்டணம் நிர்ணயிச்சுட்டு இங்கே வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான கருத்துக்களை சொல்கிறாங்க. குறிப்பாக நான் பிஜேபி சொல்கிறேன், பிஜேபியை ஆதரிக்கிற அதிமுகவை நான் சொல்கிறேன். பிஜேபி யார் ஆதரிக்கிறா? அதிமுக ஆதரிக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் யார் ஒன்றா நின்று தேர்தல் மக்களை சந்திக்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அதிமுக கேஸ் சிலிண்டர் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் போராட்டம் நடத்தியிருக்கணும். இல்லைண்ணா, ஒரு ஒரு விஷயங்கள் வந்து இல்லை இல்லை ஒரு ஒரு சார் பிரதர், நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். மற்றவங்க மாதிரி வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன கேட்க மாட்டேன் நான். மற்றவங்கள மாதிரி வந்து நீங்கள் 500, 1000 அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் அங்கேயும் போய் பத்திரிகையாளர் தேசம் திரும்ப நிற்கிறீங்க. அவங்ககிட்டே போய் என்ன இவ்வளோ மோசமான உங்கள் மேலே விமர்சனங்கள் வச்சாங்க. நான் சொல்கிறது அதிமுக பிஜேபி தேர்தல் காலத்தில் ஒன்றா நின்று சந்திச்சாங்க. அதிமுக வந்து மக்கள் இயக்கமாக இருந்தால், மக்களுக்கான கட்சியாக இருந்திருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும், கேஸ் சிலிண்டர் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் போராட்டம் நடத்தியிருக்கணும். இப்போ அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் அதையும் சேர்த்துருக்கணும். ஏன் சேர்த்துருன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு இயக்கம் ஒரு கருத்தை சொல்லும்போது எந்தெந்த மாநிலங்கள் இருக்காங்க, யாரோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்களால பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகள் ஒப்பிட்டு சொல்கிறது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. இப்போ தொழில்துறையில் வந்து நீங்களே ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, தொழில்துறையில் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு முதலிடமா மூணாவது இடமானு கேட்குறீங்களா? அப்பயே நீங்கள் இது மற்ற மாநிலத்தை ஒப்பிடுறீங்க. அப்போ ஏன் சார் நீங்கள் மற்ற மாநிலத்தை ஒப்புறீங்க? நீங்கள் தானே ஒப்பிட்டு கேட்குறீங்க. தொழில்துறையில் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி அது நீங்கள் தானே ஒப்பிட்டு அந்த கேள்வியை கேட்குறீங்க. நீங்கள் தானே அதை முன்வைக்கிறீங்க. அதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கேள்வி மாற்ற வேணாம், அந்த கேள்வி எல்லா இடங்களையும் மாற்றி கேளுங்க, மற்றவங்களும் அந்த பதிலை சொல்கிறேன்.